பரம வைராக்கிய சம்பன்னர், பரம சாத்விகர், பரம சிஷ்டாச்சாரம் உடையவர். காலையிலிருந்து அவருடைய அருமையான பொழுதுபோக்கு ராமனுக்கு சுப்பிரபாதம் பாடுறது. அப்புறம் அவர் 100 கோடி ராமநாமத்தை பண்ணி அல்லவோ ராமனை பிரத்யட்சமா பார்த்திருக்கார். தாரக மந்திரத்தை ஜபம் பண்றது, அப்புறம் உஞ்சவிருத்திக்கு போயிட்டு வர்றது, பகவானுக்கு ஆராதனம் பண்றது, பாகவதாளுக்கு அன்னதானம் பண்றது. ஆக பிறகு சாப்பிட்டுட்டு மத்தியான வேளையிலே தன்னை ஆசிரியித்தவர்களுக்கு சங்கீத சாகித்ய பாடங்கள் சொல்றது. சாயங்காலம் போய் காவேரியில அனுஷ்டானம் முடிச்சுன்னு வந்து ராத்திரி 12 மணி 1 மணி வரையிலும் பிரபுவனுடைய சந்நிதியில உட்கார்ந்து கொண்டு சங்கீர்த்தனம் பண்றது, பஜனை பண்றது, அப்புறம் டோலோத்சவம், அப்புறம் விசிராந்தி. இப்படி பாகவத தர்மத்திலே தன் வாழ்க்கையை போக்கிய அப்படி போகக்கூடிய தியாகராச சுவாமிகள் தன்னுடைய ஒரு ராம சேவைக்கு தானே ஒரு கீர்த்தன பத்ததியை அமைச்சனுட்ட. தன் கீர்த்தனத்தாலேயே தான் தன் ராமனை உபாசிக்கிறதுனாலே அவருக்கு திவ்யநாம கீர்த்தனம் கிட்டத்தட்ட 75 கீர்த்தனம் திவ்யநாம கீர்த்தனம் இருக்கு. தியாகராஜ கீர்த்தனமே திவ்யநாம கீர்த்தனமா உள்ள கீர்த்தனங்கள். காலையில சுப்பிரபாதத்திலேருந்து ஆரம்பிச்சு டோலோத்சவம் வரையிலும் பகவத் சேவைக்கு வேண்டிய கீர்த்தனங்கள் எல்லாம் பஜன சம்பிரதாய கீர்த்தனங்கள்னு தனியா, சங்கீதத்துல பாடுறாலே அப்பேற்பட்ட கீர்த்தனங்கள்லாம் தனியாக. இப்படியே ஆச்சரியமான கீர்த்தனங்கள் தியாகராஜ கீர்த்தனங்கள் தியாகராஜருடைய சமகாலத்திலேயே பிரசித்தமாயிருக்கு. அவருடைய சமகாலத்திலேயே பிரசித்தமாயிருக்கு. ஆனா இவர் காலையிலேன்னு ஆரம்பிச்சா ராத்திரி வெல்லும் ராமான் தானே உட்கார்ந்துருப்பார். குடும்பத்தை கவனிக்கிறதே இல்லை. குடும்ப பாரம் அவனுடைய தமையனார், தமையனார் லௌகீகம் அப்படின்னு கோபம் வருதுன்னு சொல்றோமே தவிர அது மாதிரி இருந்து பார்த்தா தெரியும். ஏன்னா இவன் எப்ப பார்த்தாலும் ராமா ராமான்னு உட்காந்து இருக்கிறான். நம்ம சம்பாதிச்சு அவன் சாப்பிட வேண்டியிருக்கு. அப்படி ஒரு தம்பி கிடைச்சானேன்னு நினைக்கலே அப்படின்னா நினைக்கலன்னா புறத்தியா இருக்கவனா சொல்லுவா. அவ வாழ்க்கை வந்தா தெரியும். தம்பி பாகவதமே ராதே கிருஷ்ணானே உட்காந்துட்டாக்க தம்பினுக்கு கோபம் வருமா வராது? ரெண்டு மாடு சேர்ந்துதானே ஒரு வண்டி அழுக்கணும். அட வேண்டாம், இவர் வந்து தேடி போக வேண்டாம் பணத்தை, தேடி வர பணத்தை எடுத்து அண்ணா எடுத்து வச்சுங்கோ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரி அது போகட்டும், இது வேண்டாம். இல்ல ஆத்துல தியாகராஜனும் அவ ஆம்படையாலும் ஒரு குழந்தையும் தான், ஜப்பேசனுக்கு ஒன்னும் பாரமாயிடாது. ஆனா அந்த தியாகராஜர் சம்பாதிச்சு போடும் போது வேணா மா கேளுரா விசாரமுன்னு உட்காந்து. ஆனால் இப்படி தெருக்கோடியில போகும்போது 10 பாகவதால பார்த்து எங்காத்துல சாப்பிடலாமே என்றார். எல்லாம் காலனா சம்பாதிக்கிறது இல்லை. ஜப்பியேசனும் உட்காந்துண்டு வேப்பலாயிடுச்சு, மந்திரவாதம் பண்ணி யாருக்காவது ஜாதகம் பார்த்து, யாருக்காவது கைரேக பார்த்து, சாயங்கால வேளையில யாராவது தாசிகள் வந்தா வீணையும் சொல்லி கொடுப்பறான். 3 யோகியதை அவருக்கு உண்டு. தியாகராஜருக்கு ஒரே ஆர்த்தல, இங்க பாகவதாளா ராம் ராமன் ஆடும் பொழுது அங்க ஏதோ ஒரு வேப்பல அடிக்கிறா ஓஹோன்னு ஆடுற, ஒரே ஆத்துல ஒரு அங்கணத்திலே பிசாசு ஆடுற, ஒரு அங்கணத்திலே பாகவதால் ஆடுறா. ஒரே ஆத்துல தியாகராஜ சுவாமிகள் சில குழந்தைகளை வச்சுக்கொண்டு நமோ நமோ ராகவாசம் என்று பஜனை சொல்லிக் கொடுக்கு. ஒரே ஆத்துல சில தாசிகளை வச்சு தத்தம் தத்திகணத்தும் தத்தம் தத்தி தத்தம் தத்தம் தம் தோம் அப்படின்னு நாட்டிய சொல்லிக் கொடுத்து தியாகராஜ சுவாமிகளுக்கு வீட்டை விட்டு பிரியாத ஒரு துஷ்ட சங்கம். இதுல இவர் மாற போறாரா இல்ல அவர் மாற போறாரா அப்படின்னு ராமர் பார்த்துட்டே இருக்கு. அவர் இவரால மாறுவரா, இவர் அவரால மாறுவரா அப்படின்னா ராமர் பார்த்துட்டு இருக்கிறார். தியாகராஜ சுவாமிகள் இப்படி சும்மா கொண்டு கூத்தடிக்கிறானே அப்படிங்கிற ஆத்திரம் தான் அவருக்கு அதிகமா போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இவர் சும்மா அப்படி ஊட்டி அடிக்க, இவர் தியாகம் உனக்கு எனக்கு சரிபட்டு வராது. ஏன்னா அவன் குடும்பத்தை பிரிச்சு விடணும்னா அப்புறம் அவனுக்கு புத்தி வரும். இல்லைன்னா ஒருத்தர் சம்பாதிக்கிறது பகிலாரும் சோம்பேறியா சாப்பிடுறது கேட்டா இந்த அண்ணா பாத்துக்கிறார். அப்படி பிரிச்சு விடணும், பிரிச்சு விட்டாதான் புத்தி வரும். தியாகம் உனக்கு எனக்கு சரியா வரும், இப்போ தனியா குடும்பத்தை பிரிச்சு விட்டு விட்ட. பிரிச்சு விட்டா இவர் வந்து என்ன வேணும்னார், அந்த ராமரை என்கிட்ட கொடுத்துருவான் அண்ணா, தாராளமா எடுத்துன்னு போ
பரம்பரையாக பூஜை பண்ணிட்டு இருந்த பட்டாபிராமன் அந்த ராமனை எடுத்துட்டார். இவர் தனி குடுத்தனம் வந்துட்டார். ஒரு வீட்டையே தடுத்து தனி குடுத்தனம் கொடு. தாராளமா மன்னி சந்தோஷமாக ஆத்துல கடந்த அலுமினியம் ஓட்ட கட்ட பாத்திரம் எதாவது உண்டோ எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு பெரிச்சம்பழக்காரன் கூட எடுத்துக்க மாட்டான். அதெல்லாம் தியாகமும் உனக்கு வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்துட்டு சாலகிராம பூஜைக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வருவோம்னா எல்லாம் ஒழுகரும். புதுசா பாத்திரம் வாங்குவோம்னா கையில காசு இல்லை. குழந்தையாட்ட இருந்துட்டார். ஆரம்பத்திலாம் அப்பா பார்த்துனுட்டா, அப்புறம் அண்ணா பார்த்துனுட்டா. குடும்பம்னா இப்பதான் அது புரியறது. என்ன பண்றதுன்னு தெரியல. குடும்பம்னு வந்துட்டு என்ன பண்ணார், மெழுகினா கோலம் போட்டார், ராமர் எடுத்து வச்சார், பூவெல்லாம் பறிச்சுனு வந்தார். எதுல உட்காந்து காத்தா குடும்பம் நடக்கிறது? உடனே வருமானத்துக்கு என்ன, சாப்பாட்டுக்கு என்னன்னு பார்க்க வேண்டாமோ? பூ எடுத்து வச்சார், அலங்காரம் பண்ணார், ராமரை எதிரொடிய எதிரில் ராமரை பார்த்தேன்டே உட்காண்ட. சில பேர் விசாரிக்க வருவாள்லையா அக்கம் பக்கத்துக்காரா, அப்பா தியாகோ நடாப்பா இப்படி எல்லா பந்துக்களும் உன்னை கைவிட்டுட்டா, வேடிக்கை பார்க்கறா, இப்படி உட்காந்து இருக்கையே, எனக்கு பந்துக்களா? சீதாமூடுமா தன்றி, எனக்கு அப்பா அம்மா எல்லாரும். பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் சுக்ரீவன் ஹனுமான் விபீஷணன் பாரத் பாகவதாகிரே சருடுவார் எவ்வரருண்டோ வார் அந்தரணு தியாகராஜுனிக்கு பரமபாகவதூலே பரமபாந்தவுலே மனசா. எவ்வளவு பாகவதாகிரேசர்கள் இருக்காளோ இனிமே அவள்லாரும் தியாகராஜா அப்படின்னு கூட்டுன்னு சுதந்திரமா வருவான். அப்புறம் தான் இந்த ஆத்துல நின்று அந்த ஆத்துல நின்று சமயம் பார்த்து உள்ள வரணும். நேத்திக்கலாம் இன்னைக்கு சுதந்திரமா தியாகராஜா கூட்டுன்னு வருவான் இல்லையா? கதவு திறந்து வச்சிருக்கு. இன்னைக்கு வந்தவாளுக்குலாம் எப்படிடா இலை போடுவேன்? எங்களுக்கு தான் ஒரு விருத்தி சர்வீஸ்வரனே தலையில எழுதிட்டான. ஏனால் அவன் ஆள பிறந்தவன் பட்டம் கட்டினவனுக்கே கையில கொடுத்தது அக்ஷய பாத்திரம் தான். பட்டம் கொட்டின சொத்தை வச்சுக்க தெரியல தர்மபுத்திரனுக்கு. பொண்டாட்டி உள்வட வச்சு சூதாடி விட்டான். அப்புறம் கொடுத்த பொண்டாட்டி கிருஷ்ணன் கொடுத்த பொண்டாட்டி. திரௌபதிய தர்மபுத்திரனுக்கு கொடுத்தது கிருஷ்ணன். பொண்டாட்டியை அவன் கையில கொடுத்து அக்ஷய பாத்திரத்தையும் இனிமே கொடுத்தா ஆயிரம் பிராமணர்களுக்கு சாதம் போட்டாரா? அன்றாடம் வனவாசத்துல அரண்மனையில கூட அது நடக்காது. அதனாலதான் இதுக்கு அக்ஷய பாத்திரம்னு பேர். கொடுத்த கைராசி அது. பாத்திரத்துல ஒண்ணும் இல்ல, கொடுத்த கைராசி. ஒரு பாத்திரத்தை கொடுத்து வச்சுக்கோ, குடும்பம் நடக்கும்னா தானே நடக்கிறது. அந்த பாத்திரத்தை வாங்கிட்டல்லவோ அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாள். ஏன்னா 10,000 சிஷ்யாலோட வந்தாரே துர்வாசர். திரும்பி போகும்போது சபிச்சுட்டு போகணும் அப்படின்னு பிரார்த்தனை, துரியோதனம் பிரார்த்தனை. ஏப்ப விட்டு போனா சபிக்கிறதுக்கு வாயில வரல. அப்படி சமிருத்தியா சாதம் போட்டு அனுப்பிச்சது இந்த அக்ஷய பாத்திரம். அப்படி எல்லாமே காப்பாத்தியது. அதுக்கு சலை இல்லையா? அதனால தலையில துப்பட்டாவை கட்டி தோடுல அக்ஷய பாத்திரத்தை மாற்றின நெடு வீதியில ஸ்ரீராம ஜெய ராம சிங்கார ராமயணி சிந்திம்பராதவோ மனசா. யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவ கொண்டு போ. நமக்கு இன்னைக்கு பாக்கியம் இருக்கா சொம்புல அரிசி விழுமான்னு பாருங்க. ரைஸ் வசூலா இல்ல. யாருக்கு இன்னைக்கு பாக்கியம் இருக்கோ அவா போடும். தியாகராஜ சுவாமிகள் சமிருத்தியா சாது சேவையும் பண்ணி கொண்டு ராம சேவையும் பண்ணி கொண்டு ஆனந்தமா இருக்கு. கச்சிதமா ஒரே ஒரு கன்னிகை தான் அவருக்கு, விவாகம் பண்ணி கொடுக்கணும். ராமர் இருக்கிறார், கவலை இல்லை. அந்த குழந்தையும் கூட உட்காந்து பாடிண்டேர். அப்பாவுக்கு அனுகூலமான பொண்ணு,